நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோ போலாம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்துள்ள புதுப்பாளையம் பகுதியில் வசித்து தான் அம்ரின் வயது இருபத்தைந்து இவரது கணவர் அஜிஸ் இவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் சென்னை தாம்பரம் சோலையூர் பகுதியை சேர்ந்தவர்தான் பூபதி வைத்திய இருபத்தி ஒன்று தனியார் பள்ளியில் வேன் ஓட்டுநராக இருந்து வந்துள்ளார் திருமணமாகாத பூபதிக்கும் திருமணமான அம்ரீனுக்கும் யோயோ செயலி மூலம் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் காதலித்து வந்துள்ளனர் அம்ரேன் பூபதியிடம் தன்னை கல்லூரி மாணவி என்றும் தனக்கு திருமணம் நடைபெறவில்லை எனவும் கூறியதால் இருவரும் கடந்த எட்டு மாதங்களாகவே யோயோ செயலி மூலம் காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் தான் கடந்த இருபதாம் தேதியன்று தனது வீட்டில் சேலத்தில் உள்ள தனது நண்பரின் வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு பூபதி சென்றுள்ளார் அம்ரேனியின் கணவர் வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருந்ததால் உள்ள தனது வீட்டிற்கு வருமாறு அவர் பூபதியையும் அழைத்துள்ளார் அப்போதுதான் அம்ரீனுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருப்பது பூபதிக்கு தெரிய வந்தது மேலும் அம்ரீனின் கணவர் வீடு திரும்ப சில நாட்கள் ஆகும் என்பதால் தனது வீட்டிலேயே தங்குமாறு பூபதியை கூறியுள்ளார் அப்போது பூபதியுடன் தனது வீட்டிலேயே இரண்டு நாட்கள் அம்ரீன் உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று மாலை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவதாக கூறி வெளியே சென்றார் அம்பரின் அப்பொழுது அக்கம்பக்கத்தினருக்கு சந்தேகம் ஏற்படாமல் இருக்க வீட்டை பூட்டிவிட்டும் சென்றார் கடைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்த அம்ரீனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அப்போது வீட்டிலிருந்த மின் விசிறியில் பூபதி அம்ரீனின் சேலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டு அம்ரீன் அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனடியாக புதுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு நேரடியாக சென்று புகாரும் அளித்துள்ளார் இதை இதையடுத்து இடத்திற்கு சென்ற போலீசார் பூபதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்தனர் பின்னர் அம்பரினை திருமணம் செய்து கொள்வதற்கு பூபதி எடுத்து வந்த மஞ்சள் தாலி மற்றும் செல்போனை பறிமுதல் செய்து விசாரணையும் மேற்கொண்டுள்ளனர் தங்கள் மகனின் சாவில் சந்தேகம் இருப்பதாக பூபதியின் பெற்றோர்கள் புகாரும் கொடுத்துள்ளனர் அம்ரினிக்கு திருமணமானது தொடர்பாக பூபதி வாக்குவாதம் செய்தபோது போது இடையே தகராறு முற்றி அம்ரினே பூபதியை கொலை செய்துவிட்டு தற்கொலை போல நாடகம் மாறுகிறாரா என்ற கோணத்திலும் அம்ரினிடம் விசாரணை நடத்தி மாறுகிறார்கள்